இப்போ நம்ம வெங்காய சட்னி பண்ணுறது பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து, நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துன்னு இந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்புலாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. வறுத்துன்ற பிறகு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் நல்லா வதங்கணும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி பழம் மாறணும். பழம் மாறுத்த பிறகு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு சாப்பிட்றேன். இப்போ வெங்காய சட்னிக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் வதக்கி வச்சுக்கோங்க. அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம். சட்னிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ வந்து சட்னி ரெடியாக எடுத்து இப்போ நான் வந்து கொஞ்சமாக திருமாறி இருக்கேன். இப்போ கடுகு இந்த கடுகு திருமாற கடுகு அதை சேர்த்துக்கிறேன். நல்லா சட்னி ரெடி ஆகிடுச்சு.